இருந்தாங்க. என்னுடைய கணவர் வந்து ரொம்ப நல்லா பழகக்கூடியவர். ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் அப்பப்போ கொஞ்சம் மூட் அப்செட் ஆகி தனியாக போயிடுறாரு, தனியாக உட்காந்துக்கிறாரு, இல்லை வந்து யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறாரு. எல்லாரும் ஒன்றா இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் அவர் மட்டும் அமைதியாக உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. ஏன் இந்த மாதிரி அப்செட் ஆகிறாரு, ஏன் இந்த மாதிரி வந்து தனியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே ஆண்கள் பெண்கள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் இருக்குல்ல, நிறைய இருக்குங்க. இன்றைக்கு கணவன் மனைவி மத்தியில் பிரச்சனைகள் அதிகமாக வருதுன்னு சொன்னால் ஆண் பெண் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியாததால தான். ஆண்கள் எப்படி திங்க் பண்ணுவாங்க, ஆண்களுடைய உடல் உள்ளம் அவருடைய தாம்பத்திய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும், அதே மாதிரி பெண்களுடைய உடல் உள்ளம் தாம்பத்திய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாக தெரியாததால தான் பல பிரச்சனைகள் வருது. இன்றைக்கி நம்ம சமூகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நிறைய பேர் பிரிஞ்சு வாழ்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, அதே மாதிரி அந்த பொண்ணு என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் தான் இன்றைக்கி பார்க்குறோம். அடிப்படையில் ஆணையும் பெண்ணையும் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் இயல்புகள் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம், நல்ல தீர்வுகளை நோக்கி நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆண்களுக்கு பெண்களுக்கு நிறைய வித்தியாசம் இருந்தாலும் கூட, ஸோ அடிப்படையில் ஒரு வித்தியாசம், ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சகோதரி கேட்ட கேள்வி தான், ஏன் என் கணவர் ஒதுங்கே இருக்க மாதிரி இருக்கார் அப்பப்போ அப்படிங்கிறது தான். அங்கே அப்பப்போங்கிறது தான் ஹைலைட். ஏன்னா எப்பயுமே அவர் இருக்கிறது இல்லை, எப்பயாவது இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே இந்த ஏன் ஆண்கள் அப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் அவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு ஒரு ஆணுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் தீர்வுகள் வேணுங்கிறதுக்காக அவங்க எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குகைகளை நோக்கி போவாங்க, குகைகளை நோக்கி போவாங்க, கேவ்ஸ். அங்கே போயிட்டு உட்காந்து நிறைய விஷயங்களை யோசனை பண்ணி தீர்வுகள் கிடைக்கும் வரை அங்கேயே இருந்துட்டு தான் வருவாங்களாம். அப்போ என்னன்னு சொன்னால், இந்த பழக்கம் ஆதி காலத்தில் இருந்து இருந்திருக்கு. ஞானிகள் இருந்திருக்காங்க, அறிஞர்கள் இருந்திருக்காங்க, இறை தூதர்கள் இருந்திருக்காங்க. பிரச்சனைக்குரிய காலங்கள் அங்கே போயிடுவாங்க, அவங்களுக்கு தீர்வு கிடைச்ச பிறகு திருப்பி வருவாங்க. அப்போ ஆண் எப்படி படைக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவனுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் அவன் சமூகத்திலிருந்து ஒதுங்கி யோசனை பண்ணிட்டு தீர்வு கிடைக்கும் வரைக்கும் இருந்துட்டு தீர்வு கிடைச்ச பிறகு திரும்பி வரக்கூடிய ஒரு மனநிலை ஆணுக்கு இருக்கு அப்படிங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் குகையை நோக்கி போனாங்க, பிசிக்கலாக போனாங்க. இன்னைக்கு பிசிக்கலாக போக முடியாது, உடலை வச்சு உடல் ரீதியாக போக முடியாது. அப்போ இங்கே மன ரீதியாக அவங்க குகைக்கு போயிடுறாங்க அப்படிங்கிறதான் இன்னைக்கு ஆய்வுகள் சொல்லுதுங்க. ஆச்சரியமா இருக்குல்ல. அப்ப என்னன்னா, மன ரீதியாக அவங்க எல்லாரோட தான் இருக்காங்க, ஆனா ஒரு குகைக்குள்ள போற மாதிரி அவங்களுடைய மனதை செலுத்திக்கிறாங்க, தனிமைப்படுத்திக்கிறாங்க. குறிப்பாக பிரச்சனைக்குரிய காலகட்டங்களில் எல்லாருமே கூட இருப்போம், அப்படி இருந்தாலும் கூட அவங்க அப்படியே அவங்களோட சிந்தனைகள் எல்லாமே அந்த ஒரு பிரச்சனையை நோக்கி தீர்வுகள் வர்ற வரைக்கும் அதையே திங்க் பண்ணிட்டு இருக்கிறதால அப்படியே சமூக விலகலை நம்ம வந்து பார்க்கலாம். எல்லாரோட ஒன்னா இருந்தாலும் கூட அப்படியே மன ரீதியாக விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கலாம். காரணம் என்னன்னா இதுதான், அப்போ அவங்க ஏதோ பிரச்சனையில இருக்காங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு நல்ல யோசனையில இருக்காங்க. சோ அந்த நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணணும்னா, குறிப்பா மனைவிகள் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட இருந்து கொஞ்சம்னது ஆறுதலாக பேசக்கூடியவர்களாக இருக்கணும். ஏங்க அமைதியா இருக்கீங்க, பேசுங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அவர் கட்டாயப்படுத்தக்கூடாது. ஏன் கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னா, அந்த நேரத்தில் கட்டாயப்படுத்துவதை ஆண்கள் விரும்புறதில்லை. ஏன்னா அந்த நேரத்தில் அமைதியா இருக்கணும், தனிமையா இருக்கணும்னு விரும்பக்கூடியவங்கள்ட்ட நீங்க பேசுங்க, எங்களோட வந்து விளையாடுங்க, எங்களோட சேர்ந்து ஏதாவது செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கோபங்கள் அதிகமாகும். அதை விட பெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அமைதியா இருந்து அவராகவே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சோ அதுக்கு ஒரு டைம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு 2 மாசம் 3 மாசம் விட்டுறக்கூடாது, அது வேற மாதிரியான பிரச்சனையா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் இருக்கிற 2 நாள் இருக்காருன்னு சொன்னா கொஞ்சம் விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு திருப்பி அவர் என்ன பண்ணணும், அவர் வரும்பொழுது அவரை சமாதானப்படுத்தி அவர் ஏதாவது பிரச்சனை இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி நம்மளுடைய கவனம் இருக்கும் பொழுது அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். ஆனா பெண்கள் பொதுவாகவே இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதால தான் பல நேரங்களில் கணவன்மார்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு கோபத்தை உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, பெண்கள் ஏன் வந்து இதை கேட்கறாங்க இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா, பொதுவாகவே ஆண்களுக்கு எப்படி வந்து இந்த குகைக்கு போற பழக்கம் இருக்கோ, அதனாலதான் ஆண்களை வந்து மிஸ்டர் கேவ்மேன் சொல்லுவாங்க. அவர் பழக்கமே இருக்கிறது மிஸ்டர் கேவ்மேன், குகை மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. அந்த குகை மனிதன் மாதிரி பெண்களை பொறுத்தவரை மிஸ் சாட்டி அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கு. மிஸ் சாட்டின்னு சொன்னா பெண்கள் பேசக்கூடியவர்கள். அவங்க பெண்களை பொறுத்தவரை அதிகமா எப்ப பேசாம இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குற்றநூறு இருக்கும் போது இல்ல தப்பு பண்ணிடும் போது பேசாம இருப்பாங்க. அப்ப இவங்க கணவன்களா பாக்குறாங்க, என்னப்பா அமைதியா இருக்காரு, இவரு தப்பு பண்ணிட்டாரா, இல்ல ஏதாவது குற்ற உணர்வோட இருக்காரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பார்க்கும் பொழுதும் கூட ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு திருப்பி திருப்பி கேட்கறாங்க. இது கோபத்தை உள்ளாக்கக்கூடிய ஒரு செயலா கணவர்களுக்கு மாறிடுது. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, மனைவிகளை பொறுத்தவரை அமைதியா இருக்கணும். அதே மாதிரி மனைவிகளுக்கு இருக்கக்கூடிய அதிகமான பழக்க வழக்கம், அதிகமான நடத்தைகள் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பேச்சின் மூலமாக இருக்கும். ஏன்னா அந்த பேச்சுங்கிறது தினந்தோறும் ஒரு 16,000 இருந்து
20,000 வரைக்கும் வரை வார்த்தைகளை பெண்கள் பயன்படுத்த வேண்டும்ங்கிறது அடிப்படையில் இருக்கு. பயன்படுத்துவாங்க, அப்படி பயன்படுத்தினாதான் அவங்க வந்து ரிலாக்ஸா வாழ முடியும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகளை சொல்றதுக்கு, அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மன பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு பெண்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பேச்சு. அதே மாதிரி உறவுகளை வளர்க்கணும். இன்னைக்கு வந்து பெண்கள் அதிகமா பேசுறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ஆண்கள் சொல்லுவாங்க, அப்படி இல்லைங்க. பெண்கள் அப்படி பேசலன்னு சொன்னா குடும்பத்தில் வந்து குழந்தைகளை வளர்க்க முடியாது, உறவுகளை பேண முடியாது. அடிப்படையில் இறைவன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சில சில வித்தியாசங்களை கொடுத்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அவருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இதை பொறுத்துதான் கொடுத்திருக்கான் அப்படிங்கும் போது. அப்ப பெண்கள் அதிகம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இருப்பார்கள். ஏன் என்று சொன்னால் அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு அதன் மூலமாக தான் பல தீர்வுகள் கிடைக்கும். அப்ப இந்த ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசங்கள் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல பெண்கள் வந்து ஒரு விஷயத்தை ஆண்கள்கிட்ட சொன்னாங்கன்னு சொன்னா அது வந்து தீர்வை எதிர்பார்த்து தான் சொல்றாங்கன்ட்டு ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, உடனே ஒரு தீர்வு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ரிசல்ட் வேணும், டக்குன்னு வந்து ஒரு தீர்வு சொல்லுவாங்க. பிரச்சனை ஆக்சுவலா அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். பெண்கள் சொல்றது வந்து அவங்க சொல்லணும், அவ்வளவுதான். உங்களுக்கு தீர்வு எதிர்பார்த்துலாம் சொல்லல அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்றதை அமைதியா கேட்டுட்டாலே போதும், தீர்வு ஏற்பட்டுங்கிறது தான். அவங்க சொல்றதை பார்த்து நீங்க தீர்வு சொல்ல நீங்க நினைக்கும் பொழுதுதான் பிரச்சனைகள் வருது. அப்போ ஆண் என்பவன் குகை மனிதன், பெண் என்பவன் மிஸ் சாட்டி, அதிகம் பேசக்கூடியவள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா குடும்பத்தில் நல்லிணக்கம் மலரும். நன்றி.